ராய் மாக்சம் எழுதி தமிழில் சிறில் அலெக்ஸால் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்ட தே ஒரு இலையின் வரலாறு என்கிற இந்த நூல் அறிமுக கூட்ட விழாவிற்கு வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த அறிமுக விழாவில் தலைமையேற்று சிறப்புரை நிகழ்த்துவதற்காக வருகை தந்திருக்கிற எழுத்தாளர் ஜுவன் சந்திரசேகர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். அடுத்ததாக இந்த நூல் குறித்து ஒரு சிறப்புரையை நிகழ்த்துவதற்காக வருகை தந்திருக்கிற எங்கள் இதயம் கவர்ந்த பேச்சாளர் பாரதி பாஸ்கர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். அடுத்ததாக நூல் குறித்து பேச வந்திருக்கிற எழுத்தாளர் கார்த்திக் புகழேந்தி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். நூல் குறித்து பேசுவதற்காக கடந்த ஒரு வருடமாக ஆயத்தம் செய்து இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கிற என் ஆறுயிர் சகோதரன் எழுத்தாளர் காளி பிரசாத் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். அடுத்ததாக தமிழில் ஒரு நூலை வாசிக்கும்படியாக மொழிபெயர்க்கிற பாக்கியவான்களில் ஒருவரான சிறில் அலெக்ஸ் அவர்களை அன்போடு மடிக்கணும். பொதுவாக மொழிபெயர்ப்பு சார்ந்து தமிழில் நிறைய விவாதங்களும் நிறைய முரண்பாடுகளும் இருக்கின்றன. எப்படி ஒரு புனைவை மொழிபெயர்ப்பது, அல்லது மூலத்திற்கும் மொழிபெயர்க்கப்படும் மொழிக்குமான மொழிபெயர்ப்பு மரபு எதனை பின்பற்றுவது என்கிற நிறைய கேள்விகள் புனைவை மொழிபெயர்ப்பவர்களிடம் இருக்கிறது. சிறில் அலெக்ஸ் மொழிபெயர்த்த உப்புவேலி என்கிற ஒரு புத்தகத்தை நான் அறிந்தது எழுத்தாளர் கார்த்திக் புகழேந்தி மூலமாக. அவர் அதை படித்த காலகட்டத்தில் நிறைய நண்பர்களிடம் அதை பகிர்ந்து கொண்டார். குறிப்பாக அந்த புத்தகம் எத்தனை பக்கங்களோடு இருக்கிறதோ அதைவிடவும் பெரிய பக்கங்களாக அவர் பேசியிருக்கிறார் என்று கருதுகிறேன். உப்புவேலியை நிறைய இரவுகளில் நிறைய பகல்களில் உப்புவேலி சார்ந்து நிறைய விஷயங்களை பேசியிருக்கிறார். அதை பேசுகிற பொழுது அந்த புத்தகத்தை படிக்க வேண்டும் என்கிற ஆவல் இருந்தது. இப்பொழுது தன்னரம் வெளியிட்டிருக்கிற புத்தகத்துக்கு முன்னதாக வெளியான ஒரு பதிப்பு, அந்த பதிப்பு ஒரு பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய புத்தகம். அந்த புத்தகத்தை வாங்கி படித்த பொழுது இது ஒரு அபுனைவு அப்படி என்று சொல்லப்பட்டாலும் அந்த பயணம் வந்து எனக்கு வந்து பெரிய புனைவாக இருந்தது. அவர் வந்து அந்த வேலி இருக்கிற இடத்தை தேடி போகக்கூடிய பயணம். பிறகு கிழக்கு பதிப்பகத்தின் மூலமாக தே ஒரு இலையின் வரலாறு என்கிற புத்தகம் வரப்போவதாக அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து இந்த புத்தகம் ராய் மாக்சம் என்ற எழுத்தாளர் இதில் என்ன எழுதியிருக்கிறார் என்ற ஆவலோடு இருந்தோம். கடந்த புத்தக கண்காட்சியில் அனைவரும் முகக்கவசத்தோடு நின்று வியர்வை சிந்த வெளியிட்ட ஒரு புத்தகம். எனக்கு பெரிய கவலையாக இருந்தது, இந்த கிட்டத்தட்ட ஓராண்டுகள் நிறைவு பெற்றிருக்கிறது இந்த புத்தகம் வழியாக. தமிழில் ஜெயமோகனுடைய இணையதளத்தில் மட்டும்தான் வந்து இந்த புத்தகம் சார்ந்து கட்டுரைகள் வழியாக இருக்கிறது. அது பற்றி வந்து பெரிய அளவில் வந்து பெரிய கவனம் கிடைக்கவில்லை அப்படின்னு கவலை இருந்தது. நாம் வந்து நல்ல புத்தகங்களுக்கு ஒரு நிகழ்ச்சி நடத்துவது என்பது நாம் நமக்கு விதித்து கொண்ட ஒரு சிலுவையாக எப்பொழுதும் நினைப்பேன். அதை பற்றி யாரும் பேசுவதோ அல்லது அதை பற்றி பேசுவதற்கு வந்து பெரிய அளவு யாரும் விரும்புவது கிடையாது. அப்படி இந்த தொகுப்புக்கான ஒரு கூட்டத்தை நடத்தலாம் என்று நான் முடிவெடுத்து 6 மாதங்கள் போய் பிறகு இதை சிறிலிடம் சொன்னதற்கு பிறகு அவர் 1 மாதம் கழித்து இந்த நாள் அரங்கேறியிருக்கிறது. கிட்டத்தட்ட இது ஒரு தேயிலைக்காக பயணம் போனவர்கள் போல இந்த கூட்டத்தை எங்கு நடத்தலாம் என்பதற்கு ஒரு பயணம் நானும் சிறில் அலெக்ஸும் இந்த கடந்த 1 வாரத்தில் செய்திருக்கிறோம். அவர் வந்து யாரை கூப்பிடலாம், எப்படி பேசுகிறவர்களை கூப்பிடலாம் அப்படி நிறைய திட்டமிடல்களுக்கு பிறகு
நாம் கூடியிருக்கிறோம். இந்த அரங்கத்திற்கு வெளியில் ஜுவன் சந்திரசேகர் வந்த பொழுது சொன்னார், அரங்கு நிறைந்த கூட்டம் என்று நண்பர் ஒருவர் சொன்ன பொழுது 12 பேர் வந்து விட்டார்களா என்று ஆச்சரியத்தோடு கேட்டார். அவர் அப்புறம் சொன்னார், நாற்காலிகளிடம் பேசி எனக்கு பழக்கம் இருக்கிறது, நாற்காலிகள் நாங்கள் சொல்வதை மட்டுமே கேட்கக்கூடியவை என்று சொன்னார். ஆனால் இந்த கூட்டம் என்பது வந்து அரங்கத்தில் மிக குறைந்தவர்கள் இருந்தாலும் சுருதி தொலைக்காட்சியின் வழியாக நாளைக்கு வந்து இது உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த திசையில் இருந்தாலும் பாரதி பாஸ்கர் அவர்களுக்கு சிறப்பு பரிசில் வழங்கப்படுகிறது. எழுத்தாளர் ஜுவன் சந்திரசேகர் அவர்களுக்கு ரீடைக். அடுத்ததாக எழுத்தாளர் காளி பிரசாத் அவர்களுக்கு சிறப்பு பரிசில் வழங்கப்படுகிறது புதல்வன். அடுத்ததாக எழுத்தாளர் கார்த்திக் கோலந்தி அவர்களுக்கு சிறில் அலெக்ஸனுடைய புதல்வி அவர்கள் சிறப்பு பரிசீலனை வழங்குகிறார். இப்ப நான் சொல்றேன். அடுத்ததாக ஏற்புரையினை வழங்குவதற்காக சிறில் அலெக்ஸ் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். இது ஏற்புரையாக மட்டுமல்லாமல் ஒரு நன்றி உரையாகவும் நிகழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன். முதல்ல இன்றைக்கி தலைமையேற்று இந்த விழாவை சிறப்பித்த இவனுக்கு மிக்க நன்றி. அவர் சொன்ன மாதிரி உப்புவேலி வெளியீட்டு விழாவில் பேசும்போதே வந்து இந்த மாதிரி வரலாற்றை பற்றி பேசலாம், என்னை கூப்பிடாதீங்கப்பா அப்படின்னாரு. போன வாரம் கூப்பிட்டேன், கண்டிப்பாக வரேன் கண்ணா அப்படின்ட்டாரு. அது அவர் மேலே நான் வச்சிருக்க அபிமானம் சொன்னார்ல, அதே மாதிரி அவருக்கும் என் மேலே உள்ள அபிமானம் தான். உண்மையில் வந்து இந்த புக்கு வந்து கொஞ்சம் அவசரமாக வெளிவந்தது. நான் 5 வருஷம் எடுத்து அதை பண்ணி முடித்த பிறகு ஜஸ்ட் ஏன்னா ரொம்ப அவசரமாக அதை வெளியே கொண்டு வர வேண்டிய ஒரு நிலைமை இருந்தது. ஏன்னா புக் ஃபேர் திடீர்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. அந்த டைமில் அது வந்து ஒரு எடிட்டர் கையில் போய் பத்திரிக்கும் அது தெரியும்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் வேறு மாதிரியான சிக்கல்களில் மாட்டிக்கிச்சு. ஒரு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் 40 பேஜஸ் வேறு மாதிரி அவர் திருத்தி எழுத ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் அதை திரும்ப எடுத்து சரி ஒரு பேசிக் இதாக போடுவோம் அப்படின்னு மருதன் ஒத்துக்கிட்டார். இருக்கிறத அப்படியே போடுவோம், அப்புறமா அடுத்த எடிஷனில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இது வெளிவந்தது. ஆனாலும் அதுக்கப்புறம் நான் ஃபாலோ அப் பண்ணியிருந்தேன், அது ஃபிக்ஸ் பண்ணோமா என்ன அப்படின்னா அது இன்னும் கரெக்ட் பண்ண கூடிய வாய்ப்பு. அதுவும் யுவன் எடிட் பண்ணுறாருன்னா பத்ரி ஐ திங்க் நம்ம வந்து கண்டிப்பாக அதை செய்யணும்னு நினைக்கிறேன். மிக்க நன்றி யுவன். அதற்கு யுவனுக்கு வந்து அது அவசரமாக வந்ததுன்னு ஏன் சொன்னேன்னா, அப்போ வந்து யுவன்கிட்ட ஒரு 300 எழுதி கேட்கணும், அவர் என்ன வரலாறு பிடிக்கலாம்னு பரவாயில்ல ஏதாவது எழுதி தருவார் அப்படின்னு கண்டிப்பாக எழுதி தருவார்னு ஒரு நம்பிக்கை இருந்தது. அதுவும் மிஸ் ஆகிடுச்சு. அப்போ அப்புறம் போன டிசம்பரில் பிளான் பண்ணும்போது குருஜிக்கு தெரியும், அகரனுக்கு தெரியும், யூனோ ஒரு 3-4 பேரை பற்றி பேசும்போது யுவன் அதில் இருந்தார். ஏன்னா எனக்கும் அவருக்கு மேலே உள்ள அபிமானம் மட்டும் இல்லை, அவருக்கு என் மேலே உள்ள அபிமானம் உண்மையில் அதுக்கும் நன்றி. யுவனுக்கு வந்து மாய யதார்த்தம் தான் வந்து அவருடைய எழுத்து உலகம்னு சொல்லுவாங்க. அதாவது சாதாரண யதார்த்தமே அவருக்கு பிடிக்காது. அப்போது ஒரு ரணகள யதார்த்தமான வரலாறு அவருக்கு எப்படி பிடிக்கும் இல்லை? அதனால் கரெக்டான். ஆனாலும் அவர் என் மேலே ஒரு அன்பு காட்டி இன்றைக்கி வந்து இன்றைக்கும் அவருடைய பேச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு. போன வாரம் அருண்மொழி நங்கையுடைய புத்தகத்தை வெளியிட்டு அவர் பேசுனது இப்போ வைரல் ஆகிட்டுருக்குது. அதனால் இதுவா சரி, அப்பப்போ அவர்கிட்ட வந்து ஒரு ஜென் கவிஞர் வேறு எட்டி பார்ப்பார். இன்றைக்கி வந்து ஒரு இலக்கண விமர்சகர், மொழி பற்றாளர். ஆனால் உண்மையிலே அவர் சொன்ன எனக்கு வந்து ஒரு ஏற்புரையினால் அதுக்கு ஒரு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஒன்று அது பிழை, அதை வந்து கண்டிப்பாக ஒத்துக்கணும். அண்ட் அண்மையில் வரை நான் அதுக்காக பேசிட்டு தான் இருந்தேன். ஆனால் என்னுடைய ஒரு மிஸ்டேக்னு ஒன்று இருக்குது. இது வந்து நிச்சயமாக 5 வருடமாக நான் செஞ்சுருக்க வேண்டிய ஒரு ஒர்க்கே கிடையாது. அவ்வளோ தூரம் நான் அங்கே எங்கேயும் போயிட்டு வந்தேன், அப்புறம் இடையில மறந்துடுவேன், அந்த மாதிரியான ஒரு இது இருந்த டைமில். ஸோ அந்த வேறுபாடுகள் இருந்தது. கடைசியில் எனக்கு கிரிதரன் ராஜகோபாலன் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார் அதை சமநிலைப்படுத்துறதுக்கு. நானும் அதை உட்காந்து பண்ணேன்.
பட் இருந்தாலும் எனக்கு அந்த உரையாடல்கள் எல்லாம் கரெக்டாக உரையாடல்களை நான் உரையாடலாக கொண்டு வரணும்னு தான் நினைப்பேன். அது மாதிரி அந்த உப்புவெளியில் இருந்த அந்த வார்த்தைகளை உருவாக்குற அந்த இது வந்து இதில் இல்லை. நீங்கள் அதை குறிப்பிட்ட சொன்னீங்க, அதுக்கான தேவைகள் குறைவாக இருந்ததா என்னென்னு எனக்கு தெரில. பட் ஆனால் நுட்பமான சில விஷயங்கள் இதில் வந்து கொஞ்சம் கவிதைகள் எல்லாம் நிறைய இருந்தது. அதில் அந்த எதுகை மோனை வருது, நீங்கள் சொன்னீங்களே அந்த வில் அப்படின்றது வந்து புரிஞ்சுக்குவாங்க அப்படின்றது எனக்கு தெரியுது. ஆனால் நிச்சயமாக அந்த இலக்கணம்லாம் எனக்கு ரொம்ப தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அந்த கவிதையை ஒரு அவங்க அந்த காலத்தில் நம்ம இப்போ எப்படி கவிதை புக்கு போடுறோமோ அதே மாதிரி அந்த ஆங்கிலேய பணியாளர்கள் இங்கே வரவங்கெல்லாம் உட்காந்து கவிதையாக எழுதி தள்ளியிருக்காங்க. அதில் எல்லாத்துலேயுமே அந்த ரைமிங் இருக்குது. அந்த ரைமிங்கோடு அதை தமிழில் மொழிபெயர்க்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நம்ம லைனை மாற்ற வேண்டியிருக்கு, சிலர் அந்த ஐடியாவே கொஞ்சம் மாறுற மாதிரி இருக்குது. அதனால் அந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் இருக்க தான் செஞ்சுது. ஆனால் அது ரெண்டாவது வந்து உண்மையிலே இப்போ அந்த பிளாசி போருடைய வருஷத்தை பற்றி சொன்னாங்க. இவ்வளோ தூரம் துல்லியமாக நான் திரும்ப திரும்ப போய் அதை பார்த்து செய்கிறது இல்லை. அந்த ஒரு கவனக்குறைவு எனக்கு வந்து அந்த கிட்டத்தட்ட ராய் வந்து அஃப்கோர்ஸ் அவர் நிறைய டீட்டெயில் கொடுக்குறாரு, ஆனால் அந்த ஓவரால் பிக்சர் அப்படின்றது தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுற ஒரு இதாக இருக்குது. பட் இது முக்கியமான தகவல்கள். அதனால் ஸோ யுவன் ரொம்ப நன்றி. நான் அடுத்ததாக நம்ம எல்லோருடைய அன்புக்கும் உரிய பேச்சாளர் பாரதி பாஸ்கர் அவர்கள், உப்புவேலி வந்த டைமில் எனக்கு பல மெயில்கள் வரும், ரெண்டுக்கு மேலே வந்தாலே பலன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த மாதிரி ஒரு மெயில் ஒரு நாள் வந்தது, பாரதி அப்படின்னு ஒரு ஆள்கிட்டருந்து வந்தது. இந்த புத்தகத்தை பற்றி இந்துவில் படித்தேன், எங்கே கிடைக்கும் அப்படின்னு நான் வந்து ஹிகின் பாத்தன்ஸில் ட்ரை பண்ணுங்களேன் அப்படின்னு ஒரு மெயில் அனுப்பிவிட்டேன். எனக்கு என்ன 1000 பாரதியில் ஒரு பாரதி நமக்கு எப்படி தெரியும். அதனால் அப்புறம் ரெண்டு கொஞ்சம் நாள் கழித்து இந்த மாதிரி நானும் ராஜா சாரும் சன் டிவியில் இதை பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னேன். அந்த பாரதியாக நீங்கள் அப்படின்னு சொல்லி அப்புறம் ஒரு சமாளிப்பிஃபிகேஷன் மாதிரி ஒரு மெயில் அனுப்பி, மேடம் ரொம்ப நன்றி நல்லா இது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் எனக்கும் அவங்களுக்கு இருந்த தொடர்பு. அப்புறம் அஃப்கோர்ஸ் அவங்க அதை பற்றி திரும்பவும் பேசினாங்க, யூடியூப்பில் பேசியிருந்தாங்க. அப்போது சரி கேட்டு பார்ப்போம் அவங்க வருவாங்க. அஃப்கோர்ஸ் கேட்டப்போ வித்தின் 5 மினிட்ஸ் நான் அன்றைக்கி பார்த்தேன் திரும்ப எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டாங்க ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னா கரெக்டாக 5 நிமிஷத்தில் கண்டிப்பாக சென்னை இல்லைனா நான் கண்டிப்பாக வரேன் அப்படின்னாங்க. உண்மையிலே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஒன்று ஏன்னா அவங்கள மாதிரி ஒரு பேச்சாளர் இங்கே நம்ம கூப்பிட்டு அவங்கள ஹோஸ்ட் பண்ணக்கூடிய இதில் உள்ள புதுமை இருக்குது. இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் நான் அதை சொல்லணும். அதேமாதிரி அவங்களுக்கும் இங்கே வந்து பேசக்கூடிய ஒரு அனுபவம் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவங்களுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. அவங்க அந்த ஆடியன்ஸ் மேலே ஒரு அக்கறையோடு பேசுவாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒன்று சொல்லணும், அவங்களும் 4 பேரை மாதிரி ஒரு ப்ராக்டிக்கல் ஜோக்கை சொல்லிவிட்டு அழகாக சிரிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் ஒரு நாளும் பாரதி பாஸ்கர் அப்படி பேசி முடித்ததை நம்ம கண்டு இன்னும் பார்த்துருக்கவே முடியாது. அதாவது தமிழ்நாட்டில் டிவியை மட்டும் பார்த்து தகவலையும் கருத்தையும் தெரிஞ்சுக்கிறவங்க நிறையவே இருக்காங்க. அவங்களுக்கு பாரதி பாஸ்கர் மாதிரியான பேச்சாளர்கள் அமைந்திருக்கிறது வந்து ஒரு முக்கியமான பாக்கியம் நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை அவங்க அது அந்த அந்த பொறுப்பையும் அக்கறையும் ரொம்ப சீரியஸாக எடுத்து பண்ணுறாங்க. அறத்தை பற்றியெல்லாம் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி பேச வேண்டிய தேவையில்லை. அதுவும் உப்பு வேலியை பற்றி ஒரு 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 என்ன சொல்கிறது ஒரு அப்ஸ்கியூரான ஒரு ஒரு வரலாற்று புத்தகம் மாதிரி தான் அதை சொல்ல முடியும். அண்ட் நான் வந்து அதை ஒரு ஒரு பொதுவான மொழியில் மொழிபெயர்க்கவும் இல்லை, இதையும் கூட அப்படி இல்லை. எனக்கு அது வந்து என்ன சொல்கிறது நான் கான்ஷியஸாக பண்ணுறதில்லை, பட் எனக்கு வரக்கூடியதான் நான் செய்ய முடியும். யுவன் அந்த ஸ்பீச்சில் சொன்ன மாதிரி ஒரு அமைச்சர் எழுத்தாளர் தான் நான் அப்படின்னு தான் நினச்சிருக்கேன். இந்த ப்ராக்ரஸ் ஆஃப் இன் அ ப்ராசஸ் ஆஃப் பிகமிங் சம்படி அப்படி இருக்கலாம். ஸோ அதனால் இன்னும் வந்து அந்த புத்தகங்களை எல்லாம் அவங்க அறிமுகப்படுத்தி பேசுகிறது, மேலும் பல தகவல்களை பேசுகிறது, இன்றைக்கி கூட அவங்க அந்த எப்படி சமகாலத்துக்கும் அந்த காலத்துக்கும் வரலாறுன்றது வந்து சில ஐடியாக்களை தான் சொல்லிட்டே போகுது. நீங்கள் ஃபேக்ட்ஸில் நின்றுட்டீங்கன்னா அந்த ஐடியாவை தொலைச்சிருவீங்க. அப்படி ஒரு ஐடியா தான் அவங்க சொன்ன ஐடியா. எப்படி ஒரு கார்ப்பரேட்டுக்கு அளவு கடந்த அதிகாரமும் கொடுக்கப்படும்போது அது இன்னும் அதாவது ப்ரைவேட் ப்ராஃபிட் அப்படின்ற ஒரு ஒரு அப்ஜெக்டிவும் அரசாண்மை அப்படின்ற ஒரு அப்ஜெக்டிவும் சேரும்போது அது வந்து ஒரு டெட்லி
காக்டெயிலாக மாறுது அப்படின்றது வந்து அவங்க சொன்ன ஒரு விஷயம்னு வச்சுக்கலாம். அதனுடைய சாயல்களை கொண்டது உலகம் ஃபுல்லாக இருக்குது. நம்ம இங்கே உள்ள யாரையுமே குறி வச்சுன்னு சொல்ல உலகம் முழுவதும் இது ஒரு பெரிய ஒரு ஒரு ஃபேக்ட் அப்படி நம்ம பார்க்கலாம். அதிகாரம் ஒரு இடத்துல வந்து குவிந்து இருக்கும்போது அதனுடைய விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்கிறத எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். எல்லா மதங்களும் அதை செஞ்சுருக்குது, எல்லா நாடுகளும் அதை செஞ்சுருக்குது. ரொம்ப குறைவான விதிவிலக்குகளே அதுக்கு இருக்குது. ஸோ பாரதி பாஸ்கர் அவங்களுக்கு மிக்க நன்றி இங்கே வந்து எங்கள் கூட பேசினதுக்கு. அண்ட் லெட் இட் பி நியூ ஸ்டார்ட். உங்களுக்கு ஒரு இலக்கிய மேடைகளில் கண்டிப்பாக உங்களை பார்க்கலான்னு நினைக்கிறேன். யுவன் வந்து போன வாரம் அதை ஸ்டார்ட் பண்ணிட்டார் நினைக்கிறேன். அதிகமாக இனி எல்லா இலக்கிய மேடைகளையும் அவரையும் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். எழுத்தாளர் கார்த்திக் புகழேந்தி குறித்து எனக்கு அறிமுகம் இல்லை. அவர் சொன்ன மாதிரி அவர் வற்றா நதி, ஆரஞ்சு மிட்டாய் அப்படின்னு ரெண்டு சிறுகதை தொகுப்புகளை வெளியிட்டிருக்கிறார். அவர் நமது கரிசல் நாட்டுக்காரர் நினைக்கிறேன். அதெல்லாம் வேடாமா, அதெல்லாம் ஒட்டு ரொம்ப சென்னைக்கு வந்தார் போல இருக்கேன். ஸோ அவர் வந்து கதை சொல்லி அப்படின்னு ஒரு இதழினுடைய முக்கிய பொறுப்புலையும் இருக்கிறாரு. அகரம் தான் சொன்னப்பில் உப்புவேலி பற்றி பயங்கரமாக பேசிகிட்ருப்பார். அவரை கண்டிப்பாக கூப்பிடணும் அப்படின்னு சரின்னு சொன்னேன். அப்புறம் முன்னாடி அவர் அதை பற்றி பேசியிருக்காரு. இன்ஃபேக்ட் அந்த நன்றி இதெல்லாம் வந்து பதிப்பகத்தார் போட்டிருக்காங்க. ஆனால் அவங்க வந்து நான் பண்ணதை விட அவன் சொன்னார்ல ஒரு இன்ச்சு தான் டிஃப்ரென்ஸ்னு, அவங்க ஒரு அடி பாஞ்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க. தன்னரத்தினுடைய உழைப்பதில் இருக்கு, அவங்க தான் அதை ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு நல்ல உரையாற்றிய உங்களுக்கும் நன்றி. காளி பிரசாத் வளர்ந்து வரும் எழுத்தாளர்னு ரொம்ப காலமாக சொல்லிகிட்டே இருக்கிறோம். ரொம்ப சுவையாக பேசுவார். நேர்பயிற்சியிலையும் சரி தான் தம்மம் தந்தவன் நாவல மொழிபெயர்த்திருக்காரு. ஆழ்தலும் அழுத்தலும் அப்படின்ற ஒரு சிறுகதை தொகுப்பு வந்திருக்கு. ஜெயமோகன், யுவன் சந்திரசேகர், இன்னும் பல பல வித்வான்கள்லாம் எழுதிட்டுருக்கிற இந்த காலத்துலேயும் இவங்கெல்லாம் சிறுகதை தொகுப்புகள் போடுறாங்க அப்படின்றது வந்து ரொம்ப பொறாமையாக இருக்குது. ஏன்னா உண்மையிலே நான்லாம் அப்போவே விட்டுட்டேன் கதை எழுதுறது. என்னடா கதை விடுறன்ற மாதிரி ஆயிடுச்சு அது. ஏன்னா மற்ற புத்தகங்களை புதுமை பித்தனோ அதுக்கப்புறம் அழகிரிசாமியோ மௌனியோ இவங்களெல்லாம் படிக்கும்போது இதுக்கு மேலே நம்ம என்ன எழுதிட போகிறோன்ற ஒரு இது இருக்குல்ல. ஆனால் எழுதணும், எழுதுறதுக்கான ஸ்கோப் இருக்குது அப்படின்றது தான் இன்றைக்கி அகர முதல்வன் புதுசாக ஒரு தொகுப்பு போட்டிருக்கிறாரு. அதனால் ஏன்னோ அது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். இப்போ ஏன்னோ இளைஞர்கள் புனைவெழுத வந்து அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸை உருவாக்கிக்கிறது. ஸோ கடைசியாக ஐ மீன் காளிக்கு நன்றி சொல்கிறதெல்லாம் ரொம்ப சம்பிரதாயமான ஒரு விஷயம். அதனால் இருந்தாலும் பண்ணிடுவோம், நம்ம சம்பிரதாயம் பண்ணி தானே. ஸோ நன்றி காளி, நீங்கள் ஒருத்தர் தான் கழுவே தாம இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை இல்லை, எல்லாருமே அப்படி தான். சரி, தே புத்தகம் வெளிவந்த நாளிலேருந்தே இதுக்கு ஒரு விழா எடுக்கணும் அப்படின்னு ஒருத்தர் கங்கணம் கட்டிகிட்டு சுற்றிட்டு இருந்தார். அப்புறம் கடைசி வரைக்கும் விடாப்படியாக நின்று இதை அப்புறம் டிசம்பரில் செய்யும்போது அதே மாதிரி தான். அப்புறம் கடைசியில் டக்குன்னு ஒரு வாரம் முன்னாடி தான் ஃபைனலைஸ் ஆகிடுச்சு. அதுலேருந்தே அவருக்கு ஃபோன் அடிச்சுட்டே இருந்தேன், இவன் எங்கேயா பண்ண போகிறோம், புக்கு ஹால் கிடச்சிதா, யாரெல்லாம் வரா, ஜெயமோகன் வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு, எஸ்ரா வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு, ஏன்னா அவருக்கு புக் ஃபேரில் இருக்கணுன்றது. யுவனை மட்டும் கேட்கணும், நம்ம கேட்டுடலாம். வேறு இப்படியே போயிட்டே இருந்தது. பாரதி பாஸ்கர் மேடம்கிட்ட பல முறை எக்ஸ்கியூஸ் சொல்ல வேண்டியது இருக்குது. எப்போ டைமு, சண்டே மார்னிங்கா, சாட்டர்டே ஈவினிங்கா, சாட்டர்டே ஈவினிங் ஓகேயா மேம். ஸோ பல விதமான இது என்ன, அது ஒரு நெருக்கடி தான். அந்த இதெல்லாம் தாண்டி இன்றைக்கி இந்த விழா நான் நடக்கிறது வந்து உண்மையிலே அது அகர முதல்வனுடைய முயற்சி தான். அதனால் அகர முதல்வனுக்கு நன்றி. நல்ல 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 விஷயங்களுக்காக தொந்தரவு கொடுக்குற நண்பர்கள் உங்கள் எல்லாருக்கும் வாய்க்கட்டும். அதனால் இப்போ நான் யுவனை தொந்தரவு கொடுத்தேன் இல்லையா, அதே மாதிரி. சரி, கடைசியாக ஒரு சில வார்த்தைகள் நான் இந்த புத்தகத்தை பற்றி என்னுடைய ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது இப்போலாம் டார்க் காமெடி அப்படின்னு சில படங்கள் எடுக்கிறாங்க இல்லையா, திரைப்படங்களில் வரும்போது கொஞ்சம் டார்க் காமெடி அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன நடக்குன்னா,
ஒரு சிக்கலில் அந்த கதாபாத்திரங்கள் மாட்டிக்குவாங்க. அவங்க ரொம்ப சீரியஸாக அந்த சிக்கல்லேருந்து வெளியே வர்றதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் நமக்கு அது பார்க்கும்போது பயங்கர காமெடியாக இருக்கும். பயங்கர காமெடி இல்லைன்னா கூட உள்ள நம்ம சிரிச்சிட்டே இருப்போம். அவன் இருக்கிறது வந்து ஒரு மகா சிக்கலில் இருப்பான். ஒரு வகையில் ராய் மார்க்ஸும் வரலாற்றை ஒரு டார்க்காக ஹியூமராக ஒரு 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 என்ன சொல்கிறது ஒரு குரூர நகைச்சுவையாக பார்க்குறாரோ அப்படின்னு தோணும். அதுக்கான சான்றுகள் வந்துகிட்டே இருக்கும். அவர் எல்லாத்தையும் பகடி செய்கிறதில்லை, ஆனால் அவர் பகடி செய்கிற பல விஷயங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குது. அவர் அதை கோர்க்கிற விதமே அப்படி இருக்கும் சில நேரங்கள். எஸ்பெஷலி தேயிலையை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப உண்மையான இவர் அவர் தன்னைத்தானே பகடி செய்யக்கூடிய ஆளும் கூட. அவர் அப்படி தான், அவர் வந்து ஒரு சிரிக்காமல் எதையுமே சொல்கிறதும் இல்லை. நம்ம நேர்பேச்சிலையும் சரி சீரியஸாக பேசும்போதும் சரி ஒரு ஹியூமரை சொல்லுவார். ஜெயமோகன் கூட அதை சொல்லுவார். ஒரு எந்த விஷயமாக இருந்தாலும் எதி அவர்கிட்ட சொல்லியிருக்கிறதா சொல்லுவார். நித்திய சைதன்யம் எதி, அதாவது எந்த சீரியஸ் டிஸ்கஷனாக இருந்தாலும் அதில் ஒரு சின்ன ஹியூமர் இருக்கணும் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக சொல்கிறார். ஸோ அவர் வந்து இன்னும் அந்த ஒரு நகைச்சுவையோடு அவர் எழுதுறது அது போன இதுலேயே நான் அவங்க சொல்லியிருந்தாங்க. ரெண்டாவது வந்து அவர் மக்களுக்கான வரலாற்று ஆசிரியர். வரலாறுன்னு சொன்ன உடனே நம்ம வந்து ஒரு பெரிய பேரரசர் அப்படியே ஒரு பெரிய கத்தியை வச்சுட்டு நிற்கிறதோ, கத்தி இல்லை ஒரு வாள்னு வச்சுக்கோம், அது வில்லு அவர் சொன்ன மாதிரி. ஆனால் அவங்களும் இருக்காங்க, பெரிய பெரிய நிகழ்வுகள் இருக்குது. ஆனால் இதுக்கு மத்தியில் மக்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க, என்னவா இருந்தாங்க, இதுதான் அவருடைய ஃபோக்கஸாக இருக்குது. உப்பு வேலையிலையும் சரி இதுலையும் சரி அவர் வந்து இது டீட்டெயில்ஸ் அவர் கொடுக்கறது எல்லாமே வந்து இந்த மாதிரி இவங்க என்ன சம்பளம் வாங்கியிருந்தாங்க, எந்த மாதிரி வீட்டில் இருந்தாங்க, என்ன மாதிரி சாப்பிட்டாங்க, ரொம்ப நல்லா. அதனால் அவர் வந்து ஒரு பெரிய என்ன சொல்கிறது மக்களுடைய ஒரு ஒரு எழுத்தாளர்னு சொல்லலாம். அவர் மக்களுடைய பீப்புள்ஸ் பர்சன் ஆல்சோ. அவர் கூட நீங்கள் எங்கள் வீட்டில் தங்கியிருந்தார் ஒரு அஞ்சு நாள் கிட்ட, அஞ்சு ஆறு நாள் தங்கியிருந்தார். வெளியே போவார், ஆளை காணும், போய் எங்கேயே போனார் ராய் மார்க்ஸ் என்ன வெளியே நடந்து போனார், இந்த வாரம் அப்படின்னு தான் போவார். ஆளை காணும் இப்படி போய் தேடி பார்த்தா பார்க்கில் யார் கூடயே உட்காந்து பேசிகிட்டு இருப்பார். இல்லை சிறுவில் உனக்கு தெரியுமா அவர் உன் நெய்பர் தான் அவருக்கு, நமக்கு எவனும் தெரியுது நெய்பர்னா. அவருக்கு வந்து அது வந்து ஒரு பெரிய ஜஸ்ட்டு இன்னும் அவர் வந்து இந்தியர்களை நாம் இந்தியர்கள் எவ்வளோ தூரம் புரிஞ்சுக்கொள்வோமோ அதை விட அதிகமாகவே புரிஞ்சுக்குவார். அதனால் ரொம்ப ஈஸியாக. அதேமாதிரி லண்டனில் அவர் கூட போனால் கூட ஜஸ்ட்டு யார் கூட வேணாலும் பேசுவார். திடீர்னு அவர் நம்ம ஏற்கனவே அவர் கூட போனால் இவனை யாரோ கடத்திட்டு போகிறான்டா அப்படின்ன மாதிரி பார்ப்பாங்க நம்மளை. ஆனால் அங்கே போனால் டெக்னு ஒரு டூரிஸ்ட்டை பார்த்து அப்படின்னு என்ன பேசுவார். ஒரு ஒரு அங்கே ட்ரக் அடிக்ட்ஸ் எல்லாம் கிடப்பாங்க. அவருடைய ஏரியா வந்து ஒரு முக்கியமான ஒரு ஏரியா, அதனால் அங்கே வந்து பல விதமான ஆட்கள் வருவாங்க. அவங்ககிட்டக்குள்ள நின்று பேசிகிட்டே போயிட்டே இருப்பார். பேசுனா இப்படி கேஷுவலாக என்னடா எப்படி இருக்கா நேற்று நாளாக இருந்ததா இந்த மாதிரி தான் பேசிட்டு இருப்பார். ஸோ அந்த ஒரு பீப்புள்ஸ் பர்சன். அவர் அவர் எழுதுறது வந்து மக்களுக்காக தான் எழுதுகிறார். நீ ஒரு ரிசர்ச்சர் படிச்சுட்டு இதுலேருந்து பெருசாக ஒரு இதை உருவாக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அவர் ஒரு ஸ்காலர் கிடையாது. அவர் ஒரு என்ன சொல்லணும் அத்தாரிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த இதை நோக்கி அவர் போகல. மக்களுக்கு இதை சொல்லணும் அப்படின்ற ஒரு இது இருக்கு. அது மாதிரி விசித்திரமான தகவல்களை அவர் சேர்க்கிறது. ரெண்டு மூணு இது சொன்னாங்க. ஒரு ஒரு தேயிலை வந்து செடி கிடையாது, அவர் மரம் அப்படின்றதே வந்து நம்ம நிறைய பேருக்கு தெரியாது. அதே மாதிரி இந்த காஃபீன் வந்து செடிகள் எதுக்கு உருவாக்குது அப்படின்னா பூச்சிக்கொல்லியாக தான் அதை உருவாக்குது. ஸோ நீங்கள்லாம் ஸ்லோ பாய்சனாக பூச்சிக்கொல்லியை குடிச்சிட்டு இருக்கீங்கன்னு நினச்சிக்கலாம், ஆனால் அப்படி இல்லை. அது மனுஷனுக்கு அது எந்த விதமான இதுவும் இருக்காது. இப்போ ட்ரை பண்ணியிருக்காங்க. அதை வந்து ஒரு ஒரு ஸ்பைடருக்கு காஃபீன் கொடுக்கும்போது அதால் சரியாக வலை பின்ன முடியவில்லை அப்படின்றது ஒரு ரிசர்ச்சில் கொண்டு சொல்கிறாங்க. ஆனால் மனுஷனுக்கு அது ஒரு ஃபோக்கஸ் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குதுன்ற. ஓகே, இப்போ இந்த விழாவை ஒருங்கிணைக்கிறதுக்கு ரெண்டு மூணு வீட்டை நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது ஏன்னா பலவர்கிட்ட பேசும்போது ஒரு முக்கியமான ஒரு கருத்து மாதிரி வந்தார். முக்கியமான கருத்து இன்றைக்கி எல்லாமே அப்படி தான் இருக்குது. அதாவது இது வந்து ஒரு வலதுசாரி புத்தகமா இடதுசாரி புத்தகமா அப்படின்னு. எனக்கு இப்போ எல்லாம் இந்த இடதுசாரி வலதுசாரி வைரஸ் டெஸ்ட் இல்லாமல் யாரும் எந்த கருத்தையும் தொடர்றது கூட இல்லை. அது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக இருந்தது. ஸோ அதனால் அப்படி யோசித்து பார்க்கும்போது உண்மையில் எனக்கு ஒரு ஒரு நான் சொன்னல அந்த குரு ஒரு நகைச்சுவை மாதிரி ஒன்று தோணுச்சு. என்னென்னா ராய் வந்து இங்கிலாந்து லேபர் பார்ட்டியினுடைய ஆதரவாளர். அது வந்து ஒரு இடதுசாரி கட்சி. அதாவது அங்கே வந்து அவர் ஒரு இடதுசாரி கொள்கையுடையவர். அங்கே உள்ள மேட்டுமைவாதிகள், பழமைவாதிகள் அல்ல பாரம்பரியவாதிகள் அவங்க காலனி ஆதிக்கத்துக்கு ஜஸ்டிஃபை பண்ணக்கூடிய
சில யூனோ மரபை உடையவர்கள், அவங்களுக்கு எதிராக இவர் இதை எழுதுகிறாருன்னு வச்சுக்கலாம். அவருக்கு அவங்க அவர் எழுதுறதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கான்னு சொல்ல முடியாது, அவர் ஒரு ஆக்சிடென்டல் ரைட்டர்னு கூட வச்சுக்கலாம். ஆனால் அவரை வந்து எழுதும்போது அந்த துவனி இருந்துகிட்டே இருக்கும். அவர் வந்து இந்த பிரிட்டிஷ் மேட்டிமையை வந்து கிண்டல் பண்ணும்போது அது இன்ஃபேக்ட் பர்பஸ்ஃபுல்லாக செஞ்சிட்டே இருப்பார். இந்த ஹெட்ஜை பற்றி சொல்லும்போது கூட சொல்வார். அப்போ அவர் வந்து அங்கே ஒரு இடதுசாரி டெஸ்ட்டில் பாஸ் பண்ணுறாரு, ஆனால் அதே இது இங்கே வந்து ஒரு வலதுசாரிய டெஸ்ட்டாக அது வந்து ரிசல்ட்டு காமிக்குது. என்னென்னா, இங்கே உள்ள வலதுசாரிகள் பொதுவாக இந்தியாவுடைய பிரச்சனைகளுக்கு வெளியிலேருந்து வந்தவங்க தான் காரணம் அப்படின்னு முழுக்கம் அப்படி ஒரு ஒரு இது சொல்கிறக்கூடிய ஒரு பண்பு இருக்குது. அதே நேரத்தில் இடதுசாரிகள் வந்து இங்கே உள்ள பிரச்சனைகளுக்கு இங்கே உள்ள அமைப்புகளும் இங்கே உள்ளவங்களும் தான் காரணம் அப்படின்ற ஒரு இது இருக்குது. இப்படி இப்படி இடதுசாரியாக வலதுசாரியான்னு கேட்கும்போது, ஐ எம் சாரி, வரலாறுன்றது ஒரு அப்படி ஒன்றும் ஒற்றைப்படையான ஒரு விஷயம் கிடையாது அப்படின்றத தான் இந்த ரெண்டு புத்தகத்திலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது காலனி ஆதிக்கத்தை பற்றி பேசக்கூடிய ராய் மார்க்சம் வந்து நாலு விஷயங்களை, நாலு விதமான மனிதர்களை சொல்கிறார். ஒன்று வந்து ஆங்கிலேய அடக்குமுறையை மேற்கொண்ட கிளைவ் மாதிரியான ஆட்கள், ஓகே. ரெண்டாவது வந்து ஆங்கிலேய அறத்தின் பால் நின்ற ஹியூம் போன்ற ஆட்களோ இன்னும் பலரும் வந்துட்டே இருக்காங்க. மூன்றாவதா, இந்த அடக்குமுறைக்கு துணை போன இந்தியர்கள் அவங்க, ஓகே. அப்புறம் இந்த காலனி ஆதிக்கத்தை எதிர்த்த இந்தியர்கள், இந்த நாலு இதுவும் வரும். ஆனால் சில அஃப்கோர்ஸ் அந்த அடக்குமுறையாளர்கள் தான் உறக்க ஒலித்த குரல், அவங்க தான் ஆழமாக நம்ம எப்போவுமே ரொம்ப நெகட்டிவான விஷயங்களுக்கு வரலாற்றை பொறுத்தவரையிலையும் எவல்யூஷனரிலேயே நம்ம வந்து நெகட்டிவான விஷயங்களுக்கு அதிகமான கவனம் செலுத்துவோம். அப்படிப்பட்ட ஒரு கவனம் அவங்க மேலே குவிகிறது சரியான விஷயந்தான். அதனால் அவங்க குரல் தான் உரத்து இருக்குது. அதாவது ஆங்கிலேய அடக்குமுறையை கையாண்டவர்கள். அதே நேரத்தில் இப்போ ஒரு உப்பு வேலியில் ஒரு உதாரணத்தை கொடுக்குறாரு. கம்பெனியுடைய ஆட்சி போய் அரசு யூனியனுடைய ஆட்சி இங்கே வருது. வரும்போது அவங்க போய் அந்த அதிகாரிகள் போய் ஒரு டாக்ஸ் ரிஃபார்ம் பண்ணலாம், இந்த வரியை கொஞ்சம் மாற்றிட்டு நீங்கள் நில வரியை நம்ம கூட்டலாம், உப்பு வரியை குறைக்கலாம், அது மக்களுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்லும்போது வங்கத்தில் இருக்கிற மேட்டுக்குடிகளோ அல்லது பிரபுக்களோ அவங்கெல்லாம் வந்து எதிர்க்கிறாங்க. அது எதிர்க்கிறத பார்த்து இவர் ரொம்ப கவலையாக திரும்ப எழுதுகிறார். இந்த மாதிரி ஒரு மக்களை நான் பார்த்ததில்லை, தன்னுடைய மக்களே சஃபர் பண்ணக்கூடிய அளவுக்கு தன்னுடைய சுயலாபத்தை சொல்லக்கூடிய ஒரு, ஐ மீன் அந்த மாதிரி ஒரு ஒரு வருத்தத்தோட வெறுப்போடையும் ஒரு கடிதத்தை அந்த அதிகாரி எழுதுகிறார். அதாவது அந்த அதிகாரிகிட்ட கொஞ்சம் அறவுணர்ச்சி இருக்குது அப்படின்றத சொல்ல வரேன். ஸோ இந்த ரெண்டு இது பார்க்க முடியுது. அது இது மாதிரி தேயிலை கூட எல்லா தோட்ட முதலாளிகளும் பயங்கரமான அடக்குமுறையும் கொடுமையும் செஞ்சிட்ருக்கும்போது ஒரு சிலர், வெகு சிலர் அப்படின்னா ரொம்ப சின்ன பர்சன்டேஜ் வந்து நல்லபடியாக நடத்தியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் நம்ம இப்போ நடத்துகிற கிட்டத்தட்ட அந்த டைம் அந்த மாதிரி. அது ஒரு ஒரு உதாரணமாக அதை ராய் கொடுத்துருக்காரு. அதில் ரொம்ப அது படிக்கும்போது ரொம்ப ஏன்னோ நம்ம இந்த நன்மையை தேடிட்டே இருப்போம். அந்த மாதிரி ஒரு ஒரு ஆள் நான் இந்த இப்போ ஒரு பெரிய விவாதம் ஒன்று வந்துட்டுருக்குது. அதாவது ஹாப்ஸ் வர்சஸ் ரூசோ அப்படின்னு சொல்லி, இயல்பிலேயே மனிதன் வந்து மோசமானவன் அப்படின்னு ஹாப்ஸ் சொல்கிறாரு. ரூசோ சொல்கிறாரு இயல்பிலேயே மனிதன் வந்து நல்லவன் தான், அவன் வந்து லேட்டராக தான் ஸ்பாயிலர் அப்படின்னு. ஸோ கிட்டத்தட்ட இந்த இயல்பிலேயே மனுஷன் நல்லவனாக இருக்கிறான்ல, அதுக்கான ஆதாரங்கள் என்ன அப்படின்றது இதில் ஒன்று ரெண்டு விஷயங்களாக பார்க்க முடியுது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதே நேரத்தில் தேயில பார்க்கும்போது அசாமுக்காக போய் ஆள் பிடிக்கிறாங்க. கிட்டத்தட்ட எப்படி கருப்பர்கள் ஆப்பிரிக்காவில் வேட்டையாடப்பட்டார்களோ அதே மாதிரி போய் ஆள் பிடிச்சிட்டு போகிறாங்க. அது ஆங்கிலேயர்கள் ஏஜென்சி நடத்துகிறாங்க, அதுக்காக இந்தியர்கள் போய் பிடிச்சி கொடுக்குறாங்க. அந்த வேட்டையாடுற குழுக்களில் இருக்காங்க. அதே மாதிரி கண்காணி அமைப்புகள், இங்கே நம்ம கண்காணிகளை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம், அந்த படங்களில் கூட பார்த்துருக்கோம். ஸோ அதை பற்றிய ஒரு தீவிரமான இது இந்திய முகம் அப்படின்னு எடுத்துக்கணும். கண்டிப்பாக நம்ம வரலாறு எப்படி முக்கியமானது, இப்போ நம்ம பார்க்க வேண்டியது படிக்க வேண்டியது அப்படின்னு தெரியும்போது
இது ஒரு முக்கியமான தகவலாக சொல்ல முடியுது. ஸோ அதனால் தான் சொல்கிறேன், நம்ம வந்து ஒரு வரலாறை வந்து ரொம்ப ஒற்றைப்படையாக பார்க்க முடியாது, அதை ராய் மாக்ஸிமம் செய்யலை, அப்படி தான் அது இருந்திருக்கு. வலுவான ஓட்டங்கள் கண்டிப்பாக வரலாற்றில் இருந்துருக்கு. கடைசியாக உப்புவேலி அப்புறம் தேய் இந்த ரெண்டு புத்தகங்களையும் படித்த பிறகு எனக்கு தோணுற ஒரு விஷயம் வந்து, எங்கே இருந்து நாம் இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயம். அதாவது வரலாற்றில் எவ்வளவு கீழே இருந்து ஒரு 75 வருஷத்தில் என்னது அப்போல்லாம் செல்ஃபோன் இல்லையான்னு கேட்குற அளவுக்கு வந்திருக்கோம் பாருங்கள். ஒரு பெரிய ஒரு பயணம். அதாவது தங்களுக்காக வெட்டப்பட்ட தோண்டப்பட்டிருந்த கல்லறைகளை மூடிவிட்டு அதுக்கு மேலே ஒரு புதிய இந்தியாவை நமது முன்னோர்கள் கட்டமைச்சிருக்காங்க. நீங்கள் சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் நடக்கும் இருக்கிற எழுத்துக்களை படிக்கிறதுக்கு கிழக்கில் நவீன இந்தியாவின் சிற்பிகள்னு போட்டிருக்காங்க, ராமச்சந்திர குஹாவுடைய தி மேக்கர்ஸ் ஆஃப் மாடர்ன் இந்தியா. அது படிக்கும்போது வெக்கமாக இருக்குது நம்ம இன்னைக்கு இன்னைக்கு காலத்தில் உள்ள டிஸ்கோர்ஸ். இன்னைக்கு காலன்னா நான் ஒரு 10 வருஷத்தை சொல்லலை, ஆல்மோஸ்ட் ஒரு 20-30 இயர்ஸ், ஈவன் அதுக்கு முன்னாடியே கூட எடுத்துக்கலாம். அந்த அவங்களுடைய அந்த எண்ணத்தினுடைய உயர்வு இருக்குல்ல, அவங்க காணக்கூடிய கனவுகள் இருக்குல்ல, பயங்கரமாக இருக்கு. அப்போ அந்த உச்சங்கள் இப்போ அது எங்கே போச்சு? அது வன்முறைக்கு எதிராக, பிரிவினைக்கு எதிராக, ஏற்றத்தாழ்வுக்கு எதிராக, பெண் அடிமைத்தனத்துக்கு எதிராகன்னு பயங்கரமான கான்செப்ட்ஸ், ஐடியாஸ். இன்றைக்கி வந்து ஐடியாஸ் எல்லாம் யாருமே பேசலை, வெறும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் அப்படியே உட்காந்து டிவியில் அப்படியே பேசிட்டே இருக்குது. அந்த ஐடியாக்களை வந்து திரும்ப ரிவைவ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. அது ஒரு பெரிய கனவு அவங்க கண்டிருக்காங்க, தலைவர்கள் கனவு கண்டிருக்காங்க, சிந்தனையாளர்கள் கனவு கண்டிருக்காங்க. அதை நம்ம அப்பா அம்மா, நம்ம அப்பா அவங்க அப்பா அம்மா, அவங்க தாத்தா பாட்டிகள் அவங்க வந்து அதுக்கு ஒத்துழைச்சிருக்காங்க, அதுக்காக உழைச்சிருக்காங்க. தன்னை ஒரு தன்னுடைய குடும்பம் வாழணுன்றதுக்காக தன்னை ஒரு ஒரு தேயிலை செடிக்கு உரமாக கொடுத்தான்ல, அவனுடைய உழைப்போட மோசமானது ஒன்றும் இல்லை. நம்மளுடைய ஏன்னோ ஆன்சஸ்டர், நம்மளுடைய அப்பா அம்மாவுடைய உழைப்பும் தாத்தா பாட்டிகளுடைய உழைப்பும், அந்த உழைப்பின் அந்த கனவின் மேலே தான் நாம் இன்றைக்கி நின்றுட்டுருக்கோம். ஆம் நண்பர்களே, நவீன இந்தியா குறித்த ஒரு கனவு ஏற்கனவே இருக்கிறது, அதன் மேல்தான் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். அதை முழுமையடைய செய்வது தான் நம்மளுடைய கடமையாக இருக்க முடியும். நன்றி, வணக்கம். நன்றி. கூட்டம் இனிதே நிறைவு பெற்றது.